العالمين. السلام والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. الإيمان الله من أهل عليه تجد به سبب لي الله تعالى في زمان رمضان بيا يروح لي من ذمك القرآن الشريف ودو دركم كيف قدركم الله نمك باكين سيدان الحمد لله அல்லாஹ் இது போன்ற நல்ல பாக்கியங்களை நம்முடைய வாழ்வில் அதிகம் அதிகம் ஏற்படுத்திக் கொடுப்பானாக. ஆமீன். சகோதரர்களே, நபிமார்களுடைய வரலாறுகளிலே நமக்கு ஏராளமான படிப்பினைகள் இருக்கின்றன. ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றுக்கு பிறகு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான வரலாறு ஹதரத் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பற்றியது. ஒவ்வொரு நபிமார்களுடைய சமுதாயத்திலும் சில வழிகேடுகள் இருந்தன. அந்த வழிகேடுகளை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுவான். நம்ம அந்த மாதிரி வழிகேட்டுக்கு போகாம நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அந்த மாதிரி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்தில் இருந்த ஒரு முக்கியமான வழிகேடு என்ன அப்படின்னு சொன்னால், ஓரினை சேர்க்கையில் ஈடுபடுறது. பொதுவாக மனிதனுக்கு ஆசைகள் இச்சைகள் இயல்பாக இருக்கின்றன. அதற்கு ஒரு முறையான வழி சொல்லப்பட்டிருக்கின்றது, அதுதான் திருமணம். திருமணத்தின் மூலம் ஒரு மனிதனுடைய இச்சையை பூர்த்தி செய்து கொள்வதற்கான நியாயமான வழிகள், ஹலாலான முறைகள் சொல்லித்தரப்பட்டிருக்கின்றன. இந்த வழியை விட்டுவிட்டு வேறு எந்த வழியில் போனாலும் இச்சை தீராது. ஒரு மனுஷனுடைய அந்த விருப்பம், அந்த ஆசை என்பது அது தீர்ந்து போவதற்கான வாய்ப்பு கிடையாது. திருமணத்தை விட்டுட்டு வேற ஏதாவது ஒரு வழி இருக்குதா? தன்னுடைய ஹலாலான மனைவியை விட்டுவிட்டு வேற ஏதாவது ஒரு வழி இருக்கின்றதா? விபச்சாரம் போய் செய்வதனால ஒரு மனுஷனுடைய ஆசையை பூர்த்தி ஆகிடுமா? அல்லது சுய இன்பம் அனுபவிப்பதனால ஒரு மனிதனுடைய ஆசையை பூர்த்தி ஆகிடுமா? அல்லது வேறு இனத்தை விட்டுவிட்டு, வேறு பாலை விட்டுவிட்டு, தனது தன்பால் உறவுன்னு சொல்லுவாங்க, ஒரே பாலோடு உறவு கொள்வது ஓரினை சேர்க்கை, இதன் மூலமாக இச்சை தீர்ந்து விடுமா என்று சொன்னால் சத்தியமாக நிச்சயமாக இல்லை. இன்னும் சொல்ல போனால் இந்த ஆசைக்கு ஒரு கடிவாளம் இட வேண்டும். இந்த ஆசையை இப்படித்தான் பூர்த்தி செய்யணும் என்று ஒரு கடிவாளம் இட வேண்டும். அதற்கு கடிவாளம் விட முடியாத போது அந்த ஆசை மனிதனை மிருகமாக்கி விடுகிறது. மனுஷன் இருக்கக்கூடிய அந்த இச்சை இருக்கின்றதே, அந்த இச்சைக்கு ஒரு கடிவாளம் போடணும். கடிவாளம் போடல அப்படின்னு சொன்னால் அந்த இச்சை மனிதனை மிருகமாக்கிவிடும். மிருகமாக்கிய விளைவை தான் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். பச்சிலம் சின்ன பிள்ளைங்க பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள். வயதானவர்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள். இப்படி அந்த குற்றங்களுக்கு, பாலியல் குற்றங்களுக்கு அளவில்லாமல் போனதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், இந்த இச்சையை முறையாக அதை தீர்ப்பதற்கான வழிதேடமே தவிர அளவு மீறி அதை அந்த இச்சைக்கு சுதந்திரம் கொடுக்கும் பொழுது அந்த இச்சை மனிதனை மிருகமாக்கி விடுகின்றது என்பதற்கான ஒரு ஆதாரங்கள் தான், சான்றுகள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பல்வேறு செய்திகள். அதான் அந்த மாதிரி மிருகத்தனமான இச்சையை விட்டு நம்ம எல்லாத்தையும் பாதுகாக்கணும். சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த இச்சை ஒரு விதத்தில் நிகழ்த்தி விடும் பொழுது, எல்லை மீறி போகும் பொழுது நம்ம என்ன செய்யறோம் அப்படிங்கிறதே தெரியாமல் போயிடும். அந்த மாதிரி ஒரு வியாதிக்கு ஒரு நோய்வாய்ப்பட்டவர்கள் தான் இந்த லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாய மக்கள். அந்த இச்சை எல்லை மீறி போன உடனே பெண்களை திருமணம் செய்து அவர்கள் மூலம் தன்னுடைய இச்சையை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும், தன்னுடைய ஆசையை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்பதை மீறி ஆண்கள் ஆண்களோடு சேர்றது, பெண்களோடு சேர்றது, இந்த மாதிரி இச்சையை தீர்த்து கொள்வதில் அதுல தன்னுடைய ஆசையை பூர்த்தி ஆகின்றதா அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதில் அவர்கள் மிருகமாக மாறிவிட்டார்கள். குரான் சொல்லி காட்டும் இப்படி இல்லாமல் இருந்திருப்பாங்க அப்படின்ட்டு ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு குரான் அவர்களுடைய வரலாறுகளை சொல்லி காட்டுகின்றனர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவத்தில் ஒரு இடத்துல நான் சொன்னேன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வீட்டில் இருக்கும் பொழுது விருந்தாளிகள் வந்து கதவு தட்டினாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திறந்து பார்த்தவுடன் விருந்தாளி என்று சொன்னவுடன் அவர்களுக்கான ஏற்பாடுகளை செஞ்சு கொடுக்குறாங்க. உணவு ஏற்பாடு முதல்ல செஞ்சுட்டு
செஞ்சு செஞ்சு கொடுத்தா அவர்கள் அந்த உணவை தொடவே இல்லை, உணவை தொட மறுக்கின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு பயம், வந்திருப்பது யார் என்று தெரியல அப்படிங்கிற அந்த பயத்தோடு அணுகும் பொழுது வந்திருக்கக்கூடிய விருந்தாளிகள் உணர்ந்துக்கிறாங்க, இப்ராஹிம் நபிக்கு நம்மளை பார்த்து பயம் வருது. அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் பயப்பட தேவையில்லை, நாங்கள் எல்லாருமே மலக்குமார்கள். அப்போ மலக்குகள் எந்த தோற்றத்தில் வந்திருக்கிறோம், மனிதர்களுடைய தோற்றத்தில் வந்திருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அந்த ஹதரத் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் பிறக்க போகிற அந்த சுபச்செய்தியை சொன்னாங்கிற அந்த அந்த விஷயத்தை நம்ம முன்னால் படித்து பார்த்தோம். அப்போ ஒரு விஷயத்தை நான் அங்கே விட்டுட்டேன். ஏன் விட்டுட்டேன்னா, லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த சம்பவம் வரும்பொழுது நம்ம சொல்லிக்கணுமாம் என்பதற்காக வேண்டி நான் சொல்லலை. ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, எங்கே போகிறீங்க, எங்கே? அப்போ சுபச்செய்தி எங்களுக்கு சொல்ல வந்திருக்கீங்க, வேறு எங்கே செல்கின்றீர்கள்? ஏன்னா மலக்குகள் பூமிக்கு இறங்கி வராங்க அப்படின்னு சொன்னால் ஏதோ முக்கியமான சம்பவம் நடக்க போகுது. அப்போ நீங்கள் எங்கே போகிறீங்க என்று கேட்கும் பொழுது அந்த மலக்குகள் சொல்கிறாங்க, நாங்கள் எல்லாம் லூத்துடைய ஊருக்கு போகிறோம், லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வசித்து கொண்டிருக்கக்கூடிய ஊருக்கு தான் போகிறோம். எதுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த மக்களுக்கு வேதனை வரப்போகின்றது, அந்த மக்கள் அழிக்கப்பட போகின்றார்கள் என்ற இந்த செய்தியை சொல்வதற்காக நாங்கள் லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய வீட்டுக்கு அவங்களுடைய ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஊரில் இருக்கிறாங்க, லூத் அலைஹிஸ்ஸலாம் இன்னொரு ஊரில் இருக்கிறாங்க. வந்திருக்கக்கூடிய மலக்குகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நல்ல செய்தி சொல்றாங்க, அவர்களுக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு. லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய ஊருக்கு வந்து அந்த மக்கள் அழிக்கப்பட போகின்றார்கள் அப்படிங்கிற செய்தியை சொல்வதற்காக லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய ஊருக்கு போறாங்க. அப்ப இங்க முடிச்சுட்டு நேரில் அவங்க எங்க போறாங்க, லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய ஊருக்கு போறாங்க. அந்த மக்கள் பாருங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்ட்டு குர்ஆன் சொல்கின்றது. எப்பொழுது அவர்கள் லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய வீட்டுக்கு வந்தாங்களோ, இப்போ வீட்டுக்கு வந்தால் விருந்தாளிகள் தான் எப்படி இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஆனால் லூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு அந்த விருந்தாளியை பார்த்த உடனே சீ அபிஹிம் ஒலா கபிஹிம் தரான் வகால ஹாதா யவ்மன் அஸீம், ரொம்ப கஷ்டமாக போச்சு. இந்த மாதிரி விருந்தாளிகள் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்களே, இன்றைய நாள் கஷ்டமான நாள், இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்திருக்கக்கூடிய இந்த நாள் ரொம்ப கஷ்டமான நாள், ஏன் என் வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்தாங்க? விருந்தாளிகள் ஏன் வந்தாங்கன்னா, அவங்களுக்கு உணவு கொடுக்கணுமே, சாப்பாடு போடணுமே, அந்த எண்ணத்தில் அவங்க சொல்லல. அவங்க என்ன என்னாங்க அப்படின்னு சொன்னா, மலக்குகள் மனுஷ தோற்றத்தில் வந்தாங்க, ரொம்ப அழகா இருப்பாங்க. மலக்குகள் மனித தோற்றத்தில் வந்திருப்பார்கள், அந்த மனித தோற்றத்தில் வரக்கூடிய மலக்குகள் ரொம்ப அழகான தோற்றத்தில் வந்திருப்பாங்க. அழகு நிறைந்த ஒரு கட்டிலம் இளைஞர்களுடைய தோற்றத்தில் வந்திருக்கின்றார்கள். இதை பார்த்தா இந்த ஊர் மக்கள் விட மாட்டாங்களே, இந்த ஊர் மக்கள் தன்னுடைய ஊர் மக்கள் இந்த மாதிரி அழகான ஆண்களை பார்த்தால் அவர்களோடு இன்பம் அனுபவிப்பதற்காக வருவார்கள், இவர்கள் யாரோ அல்ல, எனது விருந்தாளிகள். அவ எனது விருந்தாளிகளுக்கு எந்த தீங்கும் வந்துவிடக்கூடாதே என்று நினைத்து அதற்கு லூத் அலைஹிஸ்ஸலாம் கவலைப்பட்டாங்க. அவங்க அங்கே கவலைப்பட்ட மாதிரி நடந்துச்சு. லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மக்கள் வேக வேகமாக இந்த விருந்தாளிகளை தேடி வந்திருக்கின்றார்கள். ஒரு நல்ல அழகான மனிதர்கள் வந்திருக்கார்களாமே, ஊரில் உள்ள எல்லா ஆண்களையும் முடிச்சாச்சு, இப்ப நம்ம புதுசா உங்களுக்கு ஒரு இன்பம் தேவை, அந்த இன்பத்தை கொடுப்பதற்கு யாரோ ஒருத்தவங்களை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். தாம் எதிர்பார்த்தவர்கள் லூத்துடைய வீட்டுக்கு விருந்தாளிகளாக வந்திருக்கின்றார்கள் என்று தெரிஞ்சவுடன் வேக வேகமாக அவர்களுடைய வீட்டுக்கு வராங்க. ஒமின் கபுலு காமு யாமலூன செய்யார், லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய வீட்டுக்குள்ள விருந்தாளிகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாது, அவங்களும் நினைச்சாங்க இவெல்லாம் மனிதர்கள் தான், எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நினைச்சாங்கல்ல, வந்திருக்கிறவங்க எல்லாம் மனிதர்கள் தான் அப்படின்னு நினைச்சுதான் காளை கன்றை பொறிச்சு கொண்டு வந்து முன்னால் கொடுத்தாங்க. அவங்க மலக்குகள் என்று தெரியாது. அந்த மாதிரி இவங்களுக்கும் வந்திருக்கக்கூடியவர்கள் மலக்குகள் என்று தெரியாது. அவங்க வந்திருக்கக்கூடிய விருந்தாளிகளை அவங்களை அரவணைச்சு வீட்டுக்குள்ள உட்கார வச்சுட்டு வெளியே வந்து நிற்கிறாங்க. அந்த மக்கள் வந்து கதவு தட்டுறாங்க, கதவை தட்டி கொண்டு உள்ளே வருவதற்கு எத்திருக்கின்றார்கள். அதில் லூத் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப கவலையா நினைச்சாங்க, பேசுறாங்க, ஓ சமுதாயமே, என் சமுதாயமே கொஞ்சம் கேளுங்க, உங்களுக்கு இச்சையை தான் தீர்க்கணும்னு
இருந்தால் பெண் மக்கள் இருக்கிறாங்க, நீங்க சொல்லுங்க உங்களுக்கு திருமணம் வச்சு தர. அப்புகரம் அந்த மாதிரி திருமணத்தின் மூலம் நீங்கள் சேர்ந்து கொண்டால் அது ரொம்ப சுத்தமானது, தூய்மையானது. அந்த வாழ்க்கையை விட்டு விட்டு நீங்க ஏதோ விருந்தாளிகளை கபலீகரம் செய்வதற்கு அவர்களோடு இச்சையை தீர்ப்பதற்கு எத்தனைக்கின்றீர்களே. ஃபத்தகுல்லா, அல்லாஹ்வை கொஞ்சம் அல்லாஹ்வுடைய பயத்தை கொஞ்சம் ஏற்படுத்திக்க. வலா துஹுசூனி ஃபி லைஃபி, என்னுடைய விருந்தாளிகளுடைய விஷயத்தில் என்ன கேவலப்படுத்துறாங்க. பொதுவாக மனிதர்கள் கேவலப்பட விரும்ப மாட்டாங்க, அதுலேயும் தன்னுடைய வீட்டாளர்களுக்கு முன்னால, தன்னுடைய விருந்தாளிகளுக்கு முன்னால கொஞ்சம் கண்ணியமாக நடக்கத்தான் பார்ப்பாங்க. தனது மூத்த அலைஹிஸ்ஸலாம் அந்த விருந்தாளிகளுக்கு தெரியாம வெளியே வந்து அந்த மக்கள்கிட்ட பேசுறாங்க. அலைஹிஸ்ஸமீன்கும் ரஜுல் ரஷீத், உங்களில் ஒருத்தம் கூட நல்லவங்க இல்லையா, ஒரு பெரிய கூட்டம் நிற்குது, கதவை தரங்க நாங்கள் அவங்கள பார்க்கணும், அவங்கள எங்கள்கிட்ட ஒப்படைங்க என்று பெரிய கூட்டம் நிற்குது. அந்த பெரிய கூட்டத்திட்ட நூத்த அலைஹிஸ்ஸலாம் பேசுறாங்க, இந்த அளவுக்கு இறங்கி பேசுறாங்க, இந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய அச்சத்தை அவர்களுக்கு ஊட்டி பேசுறாங்க. அப்ப அவங்க என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, காலு லக்கத அலிம்தமா லனா ஃபீ பனாதிக மின் ஹக், எங்களுக்கு பெண்கள் எல்லாம் வேண்டாம், எங்களுக்கு பெண்களே வேண்டாம், பெண்களோடு திருமணம் செய்து அவர்கள் மூலம் நாங்கள் இன்பம் அளிப்பது போதும். எங்களுக்கு என்ன தேவைங்கிறது உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு என்ன தேவை, அழகான ஆண்கள் தேவை, அந்த அழகான ஆண்கள் உங்க வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க, வெளியே அனுப்புங்க. லூத் அலைஹிஸ்ஸலாம் ஒன்னும் செய்ய முடியல. இந்த தவிப்பை உள்ளே இருக்கக்கூடிய விருந்தாளிகள் மலக்குகள் புரிஞ்சுக்கிறாங்க. லூத் அலைஹிஸ்ஸலாமால சமாளிக்க முடியல, அவங்க வெளியே வந்து சொன்னாங்க, லூத்தே இன்னா ருசுல ரப்பி, நீங்க நினைக்கிற மாதிரி நாங்கள் மனிதர்கள் அல்ல, நாங்கள் அல்லாஹுவின் தரப்பிலிருந்து உங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர்கள், மலக்குகள். லையஸ்லு இலைக, அவங்க ஒரு காலம் வீட்டுக்குள்ள வரவே முடியாது, வீட்டுக்குள்ள வரவே முடியாது அப்படின்ட்டு சொல்லி ஹதரத் மூத்த அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஆறுதல் படுத்துறாங்க. அந்த மாதிரியே அந்த சுவத்தை ஏறி குதிச்சு உள்ள வந்தவங்களெல்லாம் பார்வை போயிடுச்சு, கண் குருடா போச்சு, அப்படி விரண்டு ஓடுறாங்க. வந்திருக்கிறவங்க வேற யாரோ தெரியல, மனுஷமாக தெரியல, ஏதோ சூனியக்காரர்கள் மாதிரி தெரிகின்றது என்று விரண்டடிச்சு ஓடுறாங்க. வந்திருக்கக்கூடிய மலக்குகள் சொன்னாங்க, நீங்க என்ன செய்ய, நாளைக்கு விடுகிறதுக்குள்ள சீக்கிரமாக இந்த ஊரை காலி பண்ண, இந்த ஊர் அழிக்கப்பட போகின்றது. ஏற்கனவே நம்ம படிச்சோம், நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி இஸ்லாத்தை ஏற்கவில்லை. அந்த மாதிரி லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி இஸ்லாத்தை ஏற்றுக்கல. உங்க மனைவியை தவிர வேற எல்லாம் இந்த ஊரை விட்டு போயிடுங்க, திரும்பி என்ன நடக்க போகுதுன்னு ஊரை திரும்பி கூட பார்க்காதீங்க, இந்த ஊரை காலி பண்ணுங்க. அப்போ தண்டனை வரப்போகின்றது என்ற அந்த செய்தியை சொல்வதற்காக மலக்குகள் மனித தோற்றத்தில் வந்திருந்தார்கள். அவர்களே தன்னிடம் ஒப்படைக்குமாறு அந்த ஊர்வாசிகள் ஹதரத் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வீட்டு சுவத்தை ஏறி குதிச்சு உள்ள வராங்க அப்படின்னு சொன்னா, அவன் எவ்வளவோ அந்த அந்த ஓரிணை சேர்க்கையில அந்த இன்பத்துல அந்த பாவத்தில் மூழ்கி கடந்திருப்பான். இவங்க மனிதர்கள் அல்ல, மிருகங்கள், ஒரு எல்லையை மீறிட்டாங்க. அல்லாஹ்வுக்கான ஒரு எல்லை வரையும் பார்ப்பான், மனுஷங்க ஒரு எல்லைக்குள்ள இருக்கிற வரையும் அல்லாஹ் விட்டு பிடிப்பான். சரி திரிஞ்சிருவாங்க, சரி திரிஞ்சிருவாங்கன்னு ஒரு எல்லையை மீறிடுச்சு அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தண்டனை வர ஆரம்பிச்சு. அப்ப இவர்கள் தண்டனைக்குரியவர்களாக ஆகிவிட்டார்கள். அவர்களுக்கு எப்படி தண்டனை வந்துச்சு, குர்ஆன் சொல்கின்றது, ஃபஜஅல்னா ஆலியஹா சாஃபிலஹா, அப்படியே அதனுடைய மேல்புறத்தை கீழ்ப்புறமாக மாற்றி விட்டோம். மேல்புறத்தை கீழ்ப்புறமா மாத்திடுவது, அந்த ஊர் அப்படி புரட்டி போடுறது, அப்படி புரட்டி போடப்பட்டு கல்மலை பொழியப்பட்டு அந்த ஊர் முற்றிலுமாக அழிக்கப்பட்டது. அந்த ஊர்ல ஒருத்த கூட மிஞ்சல்ல. இந்த நபிமார்கள், நபியுடைய குடும்பம், முஸ்லிம்கள், இவர்கள் எல்லாம் ஊரை விட்டு காலி செய்து போய்விட்டார்கள். மீதம் இருந்தவர்கள் எல்லாம் இவ்வாறு அழிக்கப்பட்டார்கள் என்று அவர்களுடைய வரலாற்றை குர்ஆன் சொல்லி முடிக்கின்றது. அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, அப்படி அழிக்கப்பட்ட ஊர் எது, அப்படி ஒழிக்கப்பட்ட ஊர் இப்பொழுது எங்கே இருக்கின்றது? வரலாற்று
வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க, இந்த சாக்கடல் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சாக்கடல் என்று பலஸ்தீனுக்கு பக்கத்துல இஸ்ரேல ஒட்டி இருக்கின்றது. அந்த சாக்கடல் அசல்ல அது மற்ற கடலை விட ஒரு வித்தியாசமான கடல். அந்த கடல்ல போய் மனுஷ விழுந்தான் அப்படின்னு சொன்னா கீழே மூழ்க மாட்டான். அந்த கடல்ல உப்புத்தன்மை எவ்வளவு அதிகமாக இருக்கின்றது என்றால் மனுஷனை மூழ்க அப்படியே மிதப்பான் மேல, மனிதன் மூழ்க மாட்டான். ஒரு வித்தியாசமான ஒரு கடல் தான் சாக்கடல், டெட் சி. அதுல எந்த ஒரு மீனும் உயிரோடு இருக்காது. மீன் அந்த அங்கங்கே இருக்கக்கூடிய ஆறுகளில் இருந்து வரக்கூடிய மீன்கள் உள்ள விழுந்து செத்து போயிடும். அப்ப எந்த ஒரு உயிரினமும் வாழ முடியாத அளவிற்கு உப்புத்தன்மை அதிகம் கொண்ட ஒரு கடலாக பார்க்கப்படுவதுதான் சாக்கடல் என்பது. இன்னொரு வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னா, இதர கடல்களை விட 1300 அடி பள்ளத்துல கிடக்குது. முழு உலகத்திலேயே பள்ளமான பகுதியில் பார்க்க போனா அந்த சாக்கடல் இருக்கக்கூடிய பகுதி தான் என்று சொல்றாங்க. அந்த பகுதியைத்தான், அந்த பகுதியில தான் இந்த லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாய மக்கள் வாழ்ந்து வந்தார்கள் என்பது பல சரித்திர ஆய்வாளர்களுடைய கருத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, நம்ம எடுக்க வேண்டிய படிப்பினை என்ன? இது அவர்களுடைய வரலாறு. காலம் உள்ளளவும் அந்த மக்களுக்கு ஏற்பட்ட அந்த முடிவை தெரிந்து கொள்வதற்கான ஒரு சான்றாக அல்லாஹால் அந்த டெட்சியை, சாக்கடலை ஆக்கி வைத்திருக்கின்றான். நமக்கு நாம் எடுக்க வேண்டிய படிப்பினை என்ன என்று சொன்னால், அல்லாஹ் என்ன ஒரு வழிமுறையை நமக்கு காட்டி தந்திருக்கின்றானோ அந்த வழிமுறையை மீறினோம் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி தண்டனைக்குரியவர்களாகத்தான் ஆகுவோம். மனிதர்களுக்கு ரெண்டு தேவை இருக்குது. ஒன்னு இருக்குது வயிற்று தேவை. வயிற்று தேவையை ஹலாலான முறையில் பூர்த்தி செய்யணும். வட்டி வாங்கக்கூடாது, யாரை ஏமாற்றக்கூடாது, திருடக்கூடாது, யாருக்கும் மோசடி செய்யக்கூடாது. அப்படி மோசடி செஞ்சு ஒரு பைசா நம்ம வயிற்றுக்குள்ள போச்சு அப்படின்னா அதனுடைய விளைவு நரகமாகும். அந்த மாதிரி இன்னொன்னும் வயசு தேவை. வயசுக்குன்னு ஒரு தேவை இருக்குது. அந்த வயசுக்கான தேவை இருக்கின்றதே அல்லாஹ் நிக்காஹின் மூலம் வைத்திருக்கின்றான், திருமணத்தின் மூலம் வைத்திருக்கின்றான். அந்த திருமணத்தை மீறி ஒருத்தன் தன்னுடைய இச்சையை தீர்த்து கொள்ள வேண்டும் என்று எந்த பாதையை தேர்ந்தெடுத்தாலும் அந்த பாதை சரியான பாதையாக இருப்பதில்லை. அது மனிதனை மிருகமாக்கி விடுகின்றது. அந்த பாதைக்கு முஸ்லிம்கள் செல்லவே கூடாது என்பதற்கான ஒரு முக்கியமான படிப்பினையும் இந்த லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றிலே அடங்கியிருக்கின்றது. வல்ல அல்லாஹு தஆலா இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய படிப்பினைகளை நம்முடைய வாழ்வில் எடுத்து நடக்க தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஃபர் தஅவானா. அல்ஹம்துலில்லாஹ். நவைது صوم غدين عن أدائي فرض رمضان.